அண்ணாமலை வந்து டிஎம்கே ஃபைல்ஸை வெளியிட்டாரு. திமுகவில் உடனே ஆர்எஸ் பாரதி ஒரு அறிக்கை விட்டார். என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து இந்த இது ஃபைல்ஸ் வெளியிட்டு 15 நாளில் அதுக்கு ஆதாரம் வேணும், அந்த ஆதாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லிட்டாருன்னா, உங்கள்கிட்டலாம் நான் ஆதாரம் கொடுக்குற மாதிரி இல்லை, அது எங்கே கொடுக்கணுமோ நான் அங்கே போய் கொடுத்துக்கிறேன், அது சிபிஐ கைக்கு போயிடுச்சு, அதனால் உங்களை வந்து நீங்கள் கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மன்னிப்பும் கேட்க மாட்டேன், நான் உங்கள்கிட்ட எதுக்கு 501 நீ வேணா எனக்கு திருப்பி கொடு அப்படின்ட்டாரு. அப்போ நேற்று ஆர்எஸ் பாரதியிட கேட்டிருக்காங்க நிருபர்கள், ஏங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு எதுக்கு அண்ணாமலைக்கு அறிக்கை விட்டு அதை நீட்டுங்க இதை நீக்கிங்கன்னு சொல்லி எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தில்லு இருக்கு, நீங்கள் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சா நேராக கோர்ட்டில் போய் நில்லுங்க, கோர்ட்டில் அண்ணாமலை மேலே கேஸ் பதிவு பண்ணுங்க, அவர் கோர்ட்டில் வந்து உங்கள்கிட்ட பேச மாட்டாரா, எதுக்குங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்கிறது, இல்லை நான் வந்து சட்டப்படி நடவடிக்கை நாங்கள் வந்து இதுக்கு அவருக்கு அறிக்கை விட்டுட்டோம், ஆனால் அவர் வந்து எனக்கு அறிக்கை விடலையாம். பாருங்க எவ்வளோ ஆர்எஸ் பாரதியெல்லாம் இந்த வயசுல இப்படி பொய் சொல்லுவதாங்க, இந்த ஆளுக்கில் என்ன சாப்பாடு கிடைக்குமோ தெரியல, ஏன்னா பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது அப்படிம்பாங்க, அதுதான் கடைசியில் இவங்களுக்கு வரப்போகுது. அப்போ அண்ணாமலை அறிக்கை விடலையா, ஏன்னா அண்ணாமலை தான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனார்ல 501 கேட்டு, அது ஊருக்கே தெரியும் அண்ணாமலை கிட்டேருந்து எந்த விதமான வக்கீல் நோட்டீஸும் வரல, அதனால தான் நாங்கள் கோர்ட்டுக்கு போகல. ஏங்க இந்த மாதிரி வந்து ரைடு பண்ணி இது பண்ணுறது எல்லாமே எல்லா அரசுலையும் தான் நடக்குது, அதனால இதெல்லாம் அப்படியே நாளைடவில் இதெல்லாம் நிப்பாட்டிடுவாங்க, நாங்கள் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க தான் போகிறோம், அது எதுக்கு வந்து அந்த நேரம் நாங்கள் அண்ணாமலையை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்வாதி சொல்லிட்டு இருந்த இடத்த விட்டுட்டு ஓடியே போயிட்டாராம். அப்போ இவங்களுக்கு பாருங்க இன்னும் இதை அதான் இவங்க தீவிரம் வந்து தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த டி ஸ்கொயரே இன்னைக்கு கிளியுது, அங்கே 20 இடத்துல மட்டுமே 10,000 கோடி எடுத்திருக்காங்க, தொடர்ந்து அதில் உள்ளவங்களாம் இப்போ போட்டு நெருக்கிறாங்க. அப்படியே அந்த அவர் ஆடிட்டு சண்முகநாதனா அவருக்கு அப்படியே அவரை உட்கார வச்சு விசாரிக்கிற விசாரிப்பில் அவர் அப்படியே மண்டை குடஞ்சி போய் உட்காந்துருக்காரு. இவ்வளவு நடந்து இது 10,000 மின்சார துறையில் வேற கொள்ளையடிச்சிருக்கீங்க, 360 கோடி மின்சார டிபார்ட்மெண்ட்டு, இப்படி எல்லாத்துலேயும் கொள்ளையடிச்சிட்டு நாங்கள் நான் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லாமல் தான் போகுது. எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்கிட்ட இருக்குன்னு சொன்னால் அது இருக்குமா, என்கிட்ட ஒன்றும் இல்லை போயிருச்சுன்னா கண்டிப்பாக மொத்தமாக வாஷ் அவுட் ஆகிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ திமுக கட்சிக்கு வரப்போகுது, எல்லாருமே மொத்தமாக போய் கடைசியில் இவங்க வந்து பழைய நிலமை, அந்த ஒரு பையன் தூக்கிட்டு வந்தாங்க பாருங்க ஆந்திராவில் இருந்து, அதே நிலமை தான் இவங்களுக்கு வரும், அது கடவுள் கொடுப்பாருங்க, கண்டிப்பாக நடக்கும் பாருங்க.